நிறைய இருக்கா? திருப்பா முடியலையா? தூக்கு இருந்தானா? உடையவே இல்லைண்ணா. இப்படி தூக்குடா, இருடா. உடையில நானும் ஃபுல்லா வந்துடணும். இருடா டீ, அங்கே போய் போனவரை பார்த்தோட பயங்கரமா ஃபுல்லா இருக்குண்ணா. எடுத்துடலாமா அப்படியே? சரி அப்படியே எடு, அப்படியே தூக்கு. வாழையில இருந்தா பரவ இல்லையே. வருதான்னு பாரு, உடைய அப்படியே வருது, அப்படியே வருது. இரு 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 இரு, விட்டுட்டா. விடு விடு விடு, கடிக்க வருது டீ. திருப்ப முடியாது. இறா கத்திய சுடிக்கலாம்டா. ஓ வாணம் இந்த பக்கம் ஆப்ரே. எடி எடி, ஒண்ணும் பண்ணாத எடி. ஆட நான் சொல்றேன் எடி. இத போடுறதுல இருந்து பக போடுங்க. நெருப்டி இல்லையே. நீங்க பேர் கடிக்குது. இந்த பெட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கு, இந்த பெட்டி அந்த பெட்டி. சோ இதுக்கு மட்டும் நம்ம ஸ்மோக் யூஸ் பண்ணிக்கணும். சோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு ஒரு பெட்டி ஓபன் பண்ணாலே கண்டுபிடிச்சிரலாம். எறும்பு தட்டில வெயில் வச்சா இதாயிரண்டா. வெயில் எடுத்து வைக்க இதாய் போயிரும், ஓடி போயிரும். வெயில் நல்லா உச்சி வெயில். பாபா துர துர பூ புக போயிட்டு இருக்கு. அந்த பெட்டில இது எறும்பிருச்சு. என்ன ஸ்மெல்லுக்கு போற, எப்படி அங்க போய் ஏறி இருக்கு? நேடி வந்து வரடா. சோ இந்த மாதிரி வந்து ஆக்ரோஷமா இருக்க பெட்டிக்கெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து புக போட்டுக்கோங்க. அறுக்கவே இல்லை முக்கியம். ஆமா அறுக்கவே இல்லை. தூக்கணும், தூக்கு. அப்படி திருப்பிக்கணும் பொறுமையா. தூக்கி திருப்பி திருப்பி தூக்கு தூக்கு தூக்கு. வீட்டாக இருக்கணும். உடஞ்சிடுமா? உடையாது. திருப்பு பெட்டி திருப்பு. இதெல்லாம் புழுவாட்டு இருக்குது, தேனே இல்லை புழு. திருப்பி வை, திருப்பி டக்குன்னு திருப்பி உடஞ்சி போயிடும். புகைப்படுத்து. உள்ள தேன் அங்கே இருக்குது. இது என்ன பண்ணலாம்? எடுக்கணும். எடுத்து தான் கடிச்சு. ஸோ இந்த மாதிரி சில பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து எக்கெல்லாம் ராணி வந்து விட்டு வச்சுருக்கோம். ஸோ இது ஒன்றும் கட் பண்ணி தான் எரிஞ்சாகணும். தேனை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒன்னு கடிக்காது, கடிக்காது மேல் விட்டு, கடிக்காது விட்டுரு மேல். தேனேடு போட்டு கீழே பவுஞ்சிட்டு கிடக்கு. கையிலே புண்ணு எதை எடுக்கிறதுன்னு. இந்த புழு முதல் கட் பண்ணிடு. கொஞ்சம் வாழை எடுத்துட்டு வரையா, தட்டு எடுத்துட்டு வரையா? வாழை எடுத்துக்கலாம். தட்டா கை கிட்ட வந்து போடு. அது பத்தாதே. இது மாதிரி ஃபுல்லாக இப்படிதான் இருக்குது. ஆமாம் ஃபுல்லாகவே எடுக்கணும். அதுலயும் எதுவும் பூ ஏறிஞ்சா இதுல வச்சுக்கணும். வெயில்லையே இருக்குல்ல. தேனா இதுல போடு. புகை பொண்ணு புகை வருதுடா, கடிக்காதுடா. தட்டு இல்லையா? உடையுதுண்ணா. தட்டில் குண்டி, தட்டில் தட்டில் வை, தட்டில் வை. ஏமா நீ ஏறல, இதில் வச்சுக்கலாம்ல. வெயில் வெயில்ல எங்க எறும்பு இருக்கு? மெழுகுலாம் ஒரு கொல கொலன்னு ஆகுதுடா. அது நிழல் வச்சு இது எறும்பு ஏறிச்சே. அப்புறம் என்ன பண்றது? அவ்வளவு மாத்தி வச்சு எறும்பு ஓடிடும். அவ்வளவுதான். எறும்பு அடியில் நிறைய இருக்கிறா. போடாது. Mm-hmm.
என்னைக்குமே பெட்ரு. ஓடுங்க போதும் போதும், ஒன்று ரெண்டு தான் விட்டு. கை கூட நீ மேல் கடிக்காத புகையை போட்ட. ஏய் நெருப்பு ஏமாலும் ஊதி விட்டுடா. நான் எங்கே உங்களுக்கு நெருப்பு வந்து வந்துருக்கேன். பார்த்து தோட்டத்தில் இவ்வளோ தேனி பெட்டி வச்சுருக்கோம். இருந்தாலும் செம்மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கொம்பு தேன் இருக்காங்க, பிளாக் டாட்ஸாக தெரியுதா, அதுதான் கொம்பு தேன். ஸோ அதை எடுக்கிறது நம்ம கேஸ் வந்து ரெடி ஆகிட்ருக்கான். இவ்வளோ தேனி பூச்சியோட பயம் இல்லாமல் எடுத்துட்டான். ஆனால் இந்த துக்குளியூண்டு பூச்சியோட அந்த தேனை எடுக்கிறதுக்கு எனக்கு புகை போட்டால் தான் நான் மரத்தில் ஏறவன் ஆர்ப்பாட்டம் பண்ணி பண்ணிகிட்ருக்கான். இவன் சொன்னால் கேட்க முடியும். மலந்தேன் அழிக்கிறதுக்கே இவன் வந்து எந்த ஒரு மாஸ்க்கு எதுவுமே போடுறதில்ல. துக்குளியூண்டு துக்களா அதுன்னு சொல்லுவாங்க, துக்கடா பூச்சிக்கு வந்துட்டு இவன் பயந்துக்கிட்டு இவன் வந்து இதை புகை போட்டு ஓடி போய் எடுத்துருவத. இந்த பிடி இது பிடி கொடுக்குறா இல்லை இறங்கிடுவேன். ஸோ மலந்தேன்றேன் கொம்பு தேன் வந்து ஒரு செம்மரத்தில் துளியூண்டு இருக்கு. ஸோ இவ்வளோ தேனி பெட்டிகள் வந்து நம்ம செம்மர தோட்டத்தில் வச்சுருக்கோம். இருந்தாலும் வந்து இது இதில் வந்து கட்டி வச்சிருக்கு. இந்த புகை போடு, அப்புறம் புகை வேணும் கிகை வேணும்னே உடச்சின்னா பூச்சியில் மண்டை வந்து கடிச்சு வச்சிருந்தா சும்மா சொன்ன உடச்சி பட்டக்கெல்லாம் உடையாது, வேப்ப குச்சாட்டும் அப்படி வளைஞ்சுதான் வரும். மொத அது உட தண்ட உட. இவன் பாரு டே கத்தி தரட்டா, டே கத்தில வெட்ட முடியாதுடா, அப்படி உடடா. ஆ உடடா, அப்படி தானே உடடா ஓடடா. தேன் இருக்குதா, முத தேன் இருக்குதா? இருக்கு, சீல் பண்ணி இருக்கு. சரி ஓட ஓட இருங்க. ஆ இடைச்சு பூச்சி நல்ல பக போடு, பக போடு, பக போடு. என்னானாலும் பாக்கறேன். டேய் ஊளுதுடா, ஊளுதுடா, கூடு. டேய் 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 பூச்சி தான் உட்டு 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 தேன் பாருங்க, சதறி போச்சு. கேச கேசவா, கொம்புத்தேன் கடிக்காதடா, வலிச்சுனக்குடா சாப்பிடு. பூச்சி உதறி விடுறா, வேண்டாம் உனக்கு தேனு. அப்புறம் கூட சாப்பிடுவேன், நாங்க தின்னுப்படுமா அதுக்குள்ள? இதுல பூச்சி, தேன் வேணும் வேண்டாம் உங்களுக்கு? என்னமோ நாங்க சாப்பிட்டுருவோம். அட உடச்சு விடுங்க, என் கையில் வலிச்சுன்னு சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்றேன். நல்லா இல்லையா? இல்லை, இனிப்பு அந்த அளவுக்கு இல்லை. இந்த உனக்கு இன்னும் கொஞ்சம். ஆமா, எல்லாத்தையும் எனக்கு தண்டா. அந்த தேனே இல்லடா மம்டி. எந்த அந்த வெறும் கூடுறா. அழிக்கமாட்டேன்னு சொல்லிட்டு அதுதான் தேன் அழிக்கணும். புறங்கை நக்காம ஒரு பழமொழி இருக்கு, அது மாதிரிதான் தேன் அழிச்சோம் குச்சியை நக்கறான் பாருங்க.